ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஈபா ஷாபர்னு ஒரு பெங்காலி மூவியை நம்ம சேனல்ல ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த படத்தோட சீக்வல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஈகோல சோக்குங்கிற படம். ஈகோல சோக்குனா கழுகு பார்வைன்னு அர்த்தமா. ஒரு பணக்கார வீட்டுக்குள்ள ரெண்டு திருடங்க நுழையிறாங்க. அன்னைக்கின்னு பார்த்து அந்த வீட்டுல ரெண்டே பொண்ணுங்க மட்டும்தான் இருக்காங்க. திருடங்கள்ல ஒருத்தன் ஒரு பொண்ணு சுட்டு கொள்றான். இவங்க திருடிட்டு இருக்கிறப்பவே தூங்கிட்டு இருந்த ரெண்டாவது பொண்ணு ரெண்டு திருடங்கள்ல ஒருத்தனை ஷூட் பண்ணிடுறா. இதை பார்த்ததும் ரெண்டாவது திருட இந்த பொண்ணையும் ஷூட் பண்ணிடுறான். அப்புறமா அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. கேட்கறதுக்கு சிம்பிளான ஸ்டோரி லைன் மாதிரியே இருக்கும். ஆனா ஹீரோ அவரோட கழுகு பார்வையால அன்னைக்கு நைட்டு நடந்த இன்சிடென்ட்க்கு பின்னாடி இருக்கிற மாஸ்டர் மைண்ட் யாரு, அவங்களோட உண்மையான மோட்டிவ் என்னன்னு கண்டுபிடிக்கிறாரு. வாங்க இப்ப இந்த படத்தை டீடைலா பாக்கலாம். ஸ்பாயிலர் அலர்ட் போட்டிருக்கேன். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்க பார்க்கணும் நினைச்சீங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பனிங் சீன்ல ஒரு பொண்ணு ஃபோன் பேசிட்டு இருக்காங்க. இவங்களோட பேரு நந்தினி. கோமா யாரையோ திட்டிட்டு இருக்காங்க. அப்ப அந்த வீட்டுக்குள்ள ரெண்டு பேர் முகமூடி போட்டுட்டு வராங்க. சத்தத்தை கேட்டு என்னன்னு பாக்குறக்காக நந்தினி ஸ்டெப்ஸ் கிட்ட போறாங்க. அப்ப திருடங்க நந்தினிய ஷூட் பண்ணிடுறாங்க. அப்புறம் ரெண்டு திருடங்களும் பெட்ரூம்க்கு போய் பீரோவெல்லாம் ஓபன் பண்ணி உள்ள இருந்து நகை பணத்தை எடுத்துட்டு இருக்காங்க. அதே பெட்ரூம்ல சிவாங்கினி இன்னொரு பொண்ணு தூங்கிட்டு இருக்கா. திருடங்களோட கன்ல சைலன்சர் இருக்கு. அதனாலதான் நந்தினியை ஷூட் பண்ணப்ப சத்தம் வரல. சிவாங்கி தூங்கிட்டு தானே இருக்காங்கன்னு கேஷுவலா அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப சிவாங்கி தலைவாணிக்கு அடியில் இருந்த கன் எடுத்து திருடங்களை பார்த்து ஷூட் பண்றாங்க. ஒருத்தன் சுருண்டு விழுகிறான், இன்னொருத்தன் சிவாங்கியை ஷூட் பண்ணிடுறான். இதோட இந்த சீன் முடியுது. அடுத்த சீன்ல ஒருத்தர் கார்ல தூங்கிட்டு இருக்கதை காட்டுறாங்க. இவரோட பேரு பீஷா. ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஊரை சுத்திட்டு இப்பதான் வராரு. ஃப்ரெண்டோட காரை விட்டு இறங்கி ஒரு டாக்ஸியை பிடிச்சி கேர்ள் ஃப்ரெண்டை வீட்டில் விட்டுட்டு நேர சிவாங்கியோட வீட்டுக்கு போறாரு. பீஷான் யாருன்னா சிவாங்கியோட ஹஸ்பண்ட். வாசல் கிட்ட போறப்பயே வீட்டு வேலைக்காரர் அப்பதான் வேலைக்கு வரத பாக்குறாரு. உள்ள போனதுமே ஸ்டெப்ஸ் கிட்ட யாரும் விழுந்து கிடக்காங்கன்னு நினைச்சு வேகமா மேல போறாரு. நந்தினியை பார்த்து ஷாக் ஆகுறாரு. அப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு ஹீரோவும் ஹீரோட அசிஸ்டண்ட்டும் ஒரு அக்யூஸ்ட சேஸ் பண்ணி போறத காட்டுறாங்க. அக்யூஸ்ட் கையில கன் இருக்கு, ஷூட் பண்ணிக்கிட்டே ஓடுறான். ஒரு இடத்துல கால் தடுமாறி கீழே விழுந்துறான். ஹீரோவோட டீம் அக்யூஸ்ட கன் பாயிண்ட்ல மடக்கிடுறாங்க. அக்யூஸ்ட் பயத்தோட எந்திரிக்கிறாரு. ஆனா ஹீரோ கண்ணுக்கு ஹீரோவே அக்யூஸ்ட் மாதிரி தெரியுது. ஹீரோ ஷாக்கா பாத்துட்டு இருக்காரு. ஹீரோ கண்ணு கீழே இறக்காதனால அக்யூஸ்ட் ஹீரோவை ஷூட் பண்ண கண்ணை நீட்டான். அப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் அக்யூஸ்ட ஷூட் பண்ணி கொள்றாரு. ஹீரோ அக்யூஸ்ட் கிட்ட போய் முகத்தை பாக்குறாரு. அடுத்த சீன்ல ஹீரோவை ஒரு டாக்டர் ஹிப்னடைஸ் பண்ணி ஹீரோவோட பர்சனல் லைஃப பத்தி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோக்கு 17 வயசா இருக்கும் போதே அவரோட அம்மா இறந்துட்டாங்க. அம்மாவை ரொம்ப மிஸ் பண்றாரு. ஹீரோக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. போலீஸ் வேலை தான் ஹீரோக்கு எல்லாமே. ஹீரோ ரெஸ்டே இல்லாம வேலை பார்த்துட்டே இருப்பாரு. அதனால கூட இந்த மாதிரி இல்யூஷன்ஸ் வரலாம். அப்படி இல்லைன்னா ஹீரோவோட நார்மல் மைண்ட்ல குற்றத்தை தடுக்கணும்னு நினைக்கிறதாவும், ஹீரோவோட உள் மனசு அதாவது சப்கான்சியஸ் மைண்ட்ல குற்றம் பண்ணணும்னு நினைக்கிறதாவும் டாக்டர் சொல்றாங்க. ஹீரோ ரெஸ்ட் எடுக்கணுமா, லீவ் எடுத்துட்டு டூர் போகணுமா? அப்படி இல்லைனா இந்த மாதிரி அடிக்கடி நடக்குமா, விளைவுகளும் மோசமா இருக்கும்னு டாக்டர் எச்சரிக்கிறாங்க. அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல, வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்புறாரு. ஹீரோவோட அசிஸ்டன்ட்க்கு ஒரு எஸ்ஐ கால் பண்றாரு. ஹீரோவை மீட் பண்ணணும் சொல்றாரு. அடுத்த சீன்ல எஸ்ஐ ஹீரோ முன்னாடி இருக்காரு. நந்தினியோட கேஸ பத்தி சொல்றாரு. இன்னைக்கு இவங்க ஊருக்கு ஷாருக்கான் வராரா, அதனால முக்கியமான ஆளுங்கெல்லாம் அந்த வேலையில பிஸியா இருந்திருக்காங்க. அதுக்காக பேருக்குன்னு ஒரு இன்ஸ்பெக்டர் பீஷான் வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. கூட இந்த எஸ்ஐயும் போயிருக்காரு. இன்ஸ்பெக்டருக்கு கொலகேஸை எப்படி இன்வெஸ்டிகேட் பண்றனே தெரியல. பெட்டி கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண மாதிரி தான் விசாரிச்சிருந்திருக்காரு. பீஷான் வீட்டுக்கு வந்தப்ப நந்தினி ஏற்கனவே இறந்துட்டாங்களா, ஆனா சிவாங்கி சாகல. உடனே பக்கத்துல இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி அட்மிட் பண்ணிருக்காரு. இன்ஸ்பெக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, திருட வந்தவங்க நந்தினியை கொண்டுட்டு பணத்தை திருடியிருக்காங்க. அப்ப சிவாங்கி எந்திரிச்சனால சிவாங்கி ஷூட் பண்ணிட்டாங்களாம். திருடங்களோட ஃபுட் பிரிண்ட்ஸ் கிடைச்சிருச்சா. இன்ஸ்பெக்டர் பேசிக்கிட்டே சிவாங்கியோட கண்ணை தொட்டு பார்த்துருக்காரு. பெட்டுக்கு பக்கத்துல சிவாங்கி தண்ணி குடிக்க வச்சிருந்த வாட்டர் பாட்டில் எல்லாம் எடுத்து தண்ணி குடிச்சிருந்திருக்காரு. தன்னோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் படுங்கிற கூட கான்சியஸ் இல்லையா. போறப்ப நந்தினியோட பாடி வழியில இருக்கறனால அதை காலையில தள்ளி விட்டுட்டும் போயிருந்திருக்காரு. ஃபாரன்சிக் டீமுக்கும் இன்னும் தகவல் சொல்லல. ஹீரோட இன்வெஸ்டிகேஷன்ஸ் நேர்லயே பார்த்த எஸ்ஐக்கு இன்ஸ்பெக்டரோட இன்வெஸ்டிகேஷன் தப்புன்னு தெரியுது. எல்லாத்துக்கும் மேல பீஷான் நடந்துகிட்டது எஸ்ஐக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருந்திருக்கு. அதனாலதான் ஹீரோவை பீஷான் வீட்டுக்கு வர சொல்லி கேட்க ஹீரோவும் ஓகேன்னு சொல்றாரு. ஏன்னா ஹீரோ ஏசிபி, இன்ஸ்பெக்டருக்கும் ஏசி தான் ஹெட். ஹீரோ பீஷான் வீட்டுக்கு போனதும் எஸ்ஐ ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. பீஷான் தான் ஏற்கனவே எல்லாத்தையும் சொல்லிட்டதாவும் கோமால இருக்கிற சிவாங்கியை பார்க்க போறதாவும் சொல்றாரு. பீஷான் தான் ஃபர்ஸ்ட் வீட்டுக்குள்ள போனதா, நந்தினிய ஃபர்ஸ்ட் பார்த்ததும் பீஷான் தான். அதனால பீஷான் நந்தினியை ஷூட் பண்ணிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு ஹீரோ சொல்ல பீஷான் பதறாரு. அப்புறமா இது ஜஸ்ட் அசம்ஷன் தான், நீ சொல்றத வச்சுதான் உண்மையை கண்டுபிடிக்கணும்னு ஹீரோ சொல்ல பீஷான் எதுவுமே சொல்லாம ஹீரோ கூட போறாரு. இப்போ பீஷான் என்ன நடந்ததுன்னு மறுபடியும் சொல்றாரு. நந்தினி கிட்ட போய் பாத்துருக்காரு. அப்புறமா உள்ள போய் சிவாங்கியும் ரத்த வெள்ளத்துல கிடந்ததை பாத்துருக்காரு.
சிவாங்கிக்கு மூச்சு இருக்குன்னு தெரிய வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணிருக்காரு. எஸ்ஐ வார்ட்ரோப் கிட்ட புல்லட் மார்க் இருக்கிறத பாக்குறாரு. சிவாங்கி பெட்ல தான் கிடந்தாங்க. சோ ஹீரோ சிவாங்கி எங்க இருந்து ஷூட் பண்ணிப்பாங்கன்னு கெஸ் பண்ணி பெட்ல தேடி புல்லட்டோட ஷெல்ல கண்டுபிடிக்கிறாரு. பீஷான் இன்ஸ்பெக்டர் கிட்ட வீட்டுல 100,000 இருந்ததா சொல்லியிருப்பாரு. அது எப்படி இவ்வளவு பணம் தான் இருந்துச்சுன்னு பீஷானால சொல்ல முடிஞ்சதுன்னு ஹீரோ கேட்க, பீஷான் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ட்ரிப்புக்கு போறதுக்கு முன்னாடி சிவாங்கி கிட்ட 100,000 கொடுத்துட்டு போனதை சொல்றாரு. அதனாலதான் மினிமம் 100,000 இருந்திருக்கும்னு இன்ஸ்பெக்டர் கிட்ட சொன்னாரு. சிவாங்கி என்ன எப்பவுமே கன்னோட தான் தூங்குவாங்களான்னு ஹீரோ கேட்க, பீஷான் அதுக்கு அமைதியா இருக்காரு. ஹீரோ தான் மறுபடியும் வருவேன்னு சொல்லவும் இது ராபரி இல்லையான்னு பீஷான் கேக்குறாரு. அதுக்கு ஹீரோ, சிவாங்கி தூங்குறப்ப என் கண்ணை வச்சிருந்தாங்க. சிவாங்கி பெட்ல கிடந்தாங்க, நந்தினி ஸ்டெப்ஸ் கிட்ட கிடந்தாங்க. வார்ட்ரோப் கிட்ட இருக்கிற ரத்தம் திருட வந்தவங்களோடது. சோ சிவாங்கி திருடங்களை ஷூட் பண்ணிக்காங்க, இது சாதாரண கேஸ் இல்லைன்னு சொல்றாரு. ஹீரோ கூட வந்த ஃபாரன்சிக் டீம் சீக்கிரமாவே வேலையை முடிச்சிட்டாங்க. நிறைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் ஷூ பிரிண்ட்ஸும் இருக்கான். எவிடன்ஸ் எல்லாம் ஸ்பாயில் ஆயிட்டதா சொல்றாரு. சிவாங்கியோட கன்னு மொபைலு புல்லட் ஷெல்ல மட்டும்தான் எடுத்துட்டு போறதா சொல்றாரு. இன்ஸ்பெக்டரோட டீம் தான் இப்படி மட்டமா ஹேண்டில் பண்ணிக்காங்கன்னு ஹீரோக்கு புரியுது. வார்ட்ரோப் சாவியை வார்ட்ரோப்க்கு வெளியிலே தொங்க விட்டுருந்தாங்கன்னு ஹீரோ கேட்க, பீஷான் டென்ஷன் ஆகுறாரு. இது ராபரி கேஸ் தானே, எதுக்காக ஹீரோ இவ்வளவு கேள்வி கேக்குறதா சொல்றாரு. சிவாங்கி ஏன் கன்ன பக்கத்துல வச்சிருந்தாங்கன்னு ஹீரோ கேக்குறாரு. இல்லனா திருடங்க சிவாங்கிக்கு தகவலை சொல்லிட்டு தான் வந்திருக்கணும்னு சொல்றாரு. ரெண்டுக்குமே பீஷானால பதில் சொல்ல முடியல. ஹீரோ கிளம்புறப்ப பீஷானோட வீட்டு மாடியில இருந்து ஒரு பொண்ணு ஹீரோவை பாக்குறான். இவளோட பேரு ஜானபி. பீஷான் வீட்டுல வேலை செய்யறா. எப்பயுமே வீட்டுலதான் இருப்பான். ஹீரோ நேரம் ஸ்டேஷனுக்கு போறாரு. இன்ஸ்பெக்டர் போய் லெப்ட் ரைட் வாங்குறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் பீஷான் வீட்டுக்கு வராரு. பீஷான் ரெண்டு நாளா ஊர்ல இல்ல, ஃப்ரெண்டோட ட்ரிப்புக்கு போனாரு. அத பத்தி ஹீரோ கேக்குறாரு. எப்பெல்லாம் சிவாங்கியோட சண்டை போடுறாரோ அப்பெல்லாம் பீஷான் வெளியே போயிருவாரான். ஆனா இந்த தடவை ஃப்ரெண்டு கம்பல் பண்ணதுனால போனதா சொல்றாரு. பீஷான் டெய்லியும் குடிப்பாரு, வேற பொண்ணுங்களோட எல்லாம் இருப்பாரு, தான் நல்லவே இல்லைன்னு அவரே சொல்றாரு. பீஷானோட சப்கான்சியஸ் மைண்ட்ல நிறைய கெட்ட விஷயம் இருக்கதா சொல்ல ஹீரோ டாக்டர் சொன்னதை நினைச்சு பாக்குறாரு. பீஷான்குள்ள ஒரு கெட்டவன் இருக்கிற மாதிரி தனக்குள்ளேயும் இருப்பானு நினைச்சு பாக்குறாரு போல. சிவாங்கியும் நந்தினியும் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா சேர்ந்து பெர்ஃபியூம் பிசினஸ் பண்றாங்களாம். சிவாங்கி தான் நந்தினி இங்க வந்து தங்க சொல்லிக்காங்களாம். ஆக்சுவலா பிசினஸ் சிவாங்கியோட தான், நந்தினி ஹெல்ப் பண்றாங்களாம். சிவாங்கி எல்லாத்தையுமே தன்னோட தலையில போட்டுக்குவாங்களாம், பொறுப்பா இருப்பாங்களாம். ஆனா நந்தினி அப்படி கிடையாது. சிவாங்கி இல்லாதப்ப பீஷான் கிட்ட க்ளோஸா பழக ட்ரை பண்ணுவாங்களாம். இதெல்லாம் சிவாங்கிக்கு தெரியாது. நந்தினிய குறை சொல்ற அளவுக்கு பீஷான நல்லவர் இல்லையா. கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகியுமே இன்னும் பீஷான் தப்பான விஷயத்தான் அடிக்கடி செஞ்சிட்டு இருக்காரு. அதுக்கு காரணம் பீஷானுக்கு 15 வயசுல நடந்த சில இன்சிடென்ட்ஸ். பீஷான் பேசிக்காவே பணக்கார வீட்டு பையன், வீட்டுல தனியா இருக்கிற சிச்சுவேஷன் நிறைய அமைஞ்சிருக்கு. பக்கத்து வீட்டு ஆன்டி பீஷான ஃபோர்ஸ் பண்ணி நிறைய தடவை அபியூஸ் பண்ணிக்காங்க. இந்த விஷயம் யாருக்குமே தெரியாதான். கல்யாணத்துக்கு அப்புறம் பீஷான் மாறிடுவார்னு அப்பா நினைச்சிருந்திருக்காரு. ஆனா பீஷான் நாளுக்கு நாள் மோசமாயிட்டு தான் இருக்காரு. சிவாங்கிக்கும் பீஷானுக்கும் செட் ஆகல. சிவாங்கி மாடியில் இருக்கிற பெட்ரூம்ல தான் தூங்குவாங்களா, பீஷானோட பெட்ரூம் கீழே இருக்கு. சிவாங்கி தன்னை வெறுக்கிறதா பீஷான் சொல்றாரு. பீஷான் அவர் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ட்ரிப்பு போனார்ல, அப்ப அவங்க கூட ரெண்டு லேடிஸும் போயிருக்காங்க. அவங்க எல்லாம் பப்ல டான்ஸ் ஆடுற டான்சர்ஸ் தான். ஹீரோ அடுத்து பப்புக்கு போகல, சிவாங்கிய பார்க்க போறாரு. திருடங்க ஷூட் பண்ணது சிவாங்கியோட தலையில பட்டிருக்கு. தலையில இருக்கிற எலும்பு உடஞ்சு மூளையில பட்டிருக்கு. உயிரை காப்பாத்திட்டாங்க, ஆனா சிவாங்கி கோமாக்கு போயிட்டாங்க. கோமால இருந்து எப்ப எந்திரிப்பாங்கன்னு சொல்ல முடியாதுன்னு டாக்டர் சொல்றாரு. ஹீரோவோட டவுட் என்னன்னா, சிவாங்கி எதுக்கு தூங்குறப்ப கண்ண பக்கத்துல வச்சிருந்தாங்க, அப்படின்னா திருடங்க வருவாங்கன்னு சிவாங்கிக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறாரு. பீஷான் நல்லவர் இல்ல, சிவாங்கிக்கு பீஷான பிடிக்கல. அப்ப எதுக்கு பீஷான் கூட இத்தனை வருஷமா இருக்காங்க, இதுக்கெல்லாம் கரெக்டான ஆன்சர்ஸ கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாரு. பீஷானோட ஃப்ரெண்டை பத்தி விசாரிக்கிறாங்க. அவர் போன மாசம் தான் ஜெயில இருந்து வந்தது தெரிய வருது. ஹீரோக்கு பீஷான் மேலதான் மறுபடியும் சந்தேகம் வருது. அடுத்து பப்புக்கு போய் பீஷான் கூட அந்த லேடியை விசாரிக்கிறாங்க. பீஷான் நார்மலா இருக்கிறப்ப எந்த பிரச்சனையும் இல்லையா, ஆனா ட்ரிங்க் பண்ணா ரொம்ப ரூடா நடந்துக்கிறாராம். அவரை தொட்டதுக்கே கோவப்பட்டாராம். நேத்து நைட்டு 1:30 பீஷான் நம்பருக்கு கால் வந்துச்சா, யாரு பேசினாங்கன்னு இந்த லேடிக்கு தெரியல போல. பீஷான் கோவமா பேசிட்டு காலை கட் பண்ணிட்டதா சொல்றாங்க. இந்த லேடிக்கு சிவாங்கி நந்தினிய பத்தி எதுவுமே தெரியல. ஆனா சிவாங்கி பீஷான் கிட்ட டைவர்ஸ் கிட்டதான் சொல்றாங்க. டைவர்ஸ்க்கு நஷ்டம் ஈர 1.5 கோடி கேட்டிருக்காங்களா. பீஷான் சின்ன வயசுல ஒரு லேடியால பாதிக்கப்பட்டிருக்காரு, அதோட விளைவு தான் இதெல்லாம்னு டாக்டர் சொல்றாங்க. ஆனா பீஷான் இதுல இருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறதா டாக்டர் சொல்றாங்க. அதனாலதான் ஹீரோ கிட்ட எல்லா உண்மையும் சொன்னாராம். ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா பீஷானை குணப்படுத்த முடியும்னு டாக்டர் சொல்ல ஹீரோ அங்கிருந்து கிளம்புறாரு. டாக்டர் சொல்றது பீஷானுக்கு சாதகமா இருந்தாலும் பீஷான் குணமாகிற வரைக்கும் டேஞ்சர் தான்னு ஹீரோ நினைக்கிறாரு. அதுக்கு இன்னொரு காரணம், நேத்து நைட்டு 1:30 பீஷானுக்கு கால் பண்ணது நந்தினியா. சிவாங்கிய கொல்றதுக்கு பீஷான் தான் ஆள் அனுப்பியிருப்பாருன்னு ஹீரோ சந்தேகப்படுறாரு. நந்தினிக்கும் பீஷானுக்கும் அஃபேர் இருந்திருக்கலாமா,
திருடங்க உள்ள போனப்ப எதேச்சியா நந்தினிய பாத்திருக்காங்க, மாட்டிக்க கூடாதுன்னு நந்தினிய ஷூட் பண்ணிக்காங்க. அப்புறமா சிவாங்கிய கொலை பண்ணிக்காங்க. இந்த கான்செப்ட் கரெக்ட்னா சிவாங்கிக்கு எப்படி தன்னை கொல்றதுக்கு ஆள் வராங்கன்னு தெரியும்னு அசிஸ்டன்ட் கேக்குறாரு. ஏன்னா சிவாங்கி கன்ன ரெடியே தலவாணி கடையில வச்சிருந்தாங்கல்ல. சோ இந்த கான்செப்ட் கரெக்டா மேட்ச் ஆகல. ஆனா இதுக்கு மோட்டிவ் கிளியரா இருக்கு. சிவாங்கி பீஷான் கிட்ட டைவர்ஸ் கேட்டிருக்காங்க, 1.5 கோடி பணமும் கேட்டிருக்காங்க. சோ சிவாங்கி இறந்துட்டா பீஷான் டைவர்ஸும் கொடுக்க தேவையில்ல, பணமும் கொடுக்க தேவையில்ல. சோ பீஷான் தான் ஆள் அனுப்புனார்னு ப்ரூவ் பண்றதுக்கு மோட்டிவ் கிளியரா இருக்கு. நைட்டு 1:30 மணிக்கு நந்தினி எதுக்காக பீஷான்க்கு கால் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா நந்தினியோட ரூமை செக் பண்ணுன்னு ஹீரோ சொல்றாரு. நந்தினியோட திங்ஸை ஏற்கனவே போலீஸ் டீம் ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. அதுல நந்தினி பீஷான்க்கு அனுப்பின மெயிலோட பிரிண்ட் அவுட் இருக்கு. அந்த மெயில்ஸை ஹீரோ படிச்சு பாக்குறாரு. நந்தினி பீஷான் மேல பரிதாபப்பட்டிருக்காங்க. ஆனா சிவாங்கி நந்தினியை தடுத்திருக்காங்க. சிவாங்கி வீட்டுல இல்லாத அன்னைக்கு நந்தினி தள்ளாடிட்டே வந்த பீஷான்க்கு ஹெல்ப் பண்றாங்க. லவ்வர் மாதிரி பீஷான்காக எதுனாலும் பண்றதுக்கு ரெடின்னு மெயில சொல்லியிருக்காங்க. இன்னொரு நாள் அனுப்பின மெயில்ல தனக்கு பீஷான பத்தின சீக்ரெட் ஒண்ணு தெரியும்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு சொல்லணும்னா பீஷான் தனக்கு ஏதாவது கொடுக்கணும்னு எழுதியிருக்காங்க. அதாவது நந்தினி பீஷான பிளாக்மெயில் பண்ணதா ஹீரோ நினைக்கிறாரு. சிவாங்கி வீட்டுல இருக்கனால நந்தினியால பீஷான் கிட்ட பேச முடியல. அதான் பீஷான்க்கு மெயில் அனுப்பியிருக்காங்க. ஆனா தான் மெயில் அனுப்பினது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு மெயில டெலீட் பண்ணிட்டு அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருந்திருக்காங்க. அடுத்த நாள் ஹீரோ பீஷான் கிட்ட இந்த மெயில்ஸ பத்தி விசாரிக்கிறாரு. பீஷான்க்கு மெயில் பத்தி எதுவுமே தெரியல. ஏன்னா ரொம்ப வருஷமா மெயில் செக் பண்ணவே இல்லையா. ஆனா முந்தானைத்த நைட்டு அதாவது கொலை நடந்த அன்னைக்கு நந்தினி பீஷானோட சீக்ரெட் தனக்கு தெரியும்னு சொன்னாங்களாம். ஆனா பீஷான் அதை பெருசாவே எடுத்துக்கல. சோ நந்தினி பீஷான் கிட்ட எதை பத்தி பேசியிருப்பாங்கன்னு ஒரு கெஸ் கிடைக்குது. ஆனா அந்த சீக்ரெட் என்னன்னு தான் தெரியல. ஹீரோ பீஷானோட லேப்டாப் எடுத்துட்டு வர சொல்றாரு. பீஷானோட மெயில் பாக்ஸ்ல நந்தினியோட இமெயில்ஸ் எதுவுமே இல்ல. பீஷான் மெயில ஓபன் பண்ணவே இல்லைன்னு சொல்றாரு. அப்படின்னா பீஷானோட மெயில யாரோ செக் பண்ணிக்காங்க, நந்தினி அனுப்பின மெயில்ஸ டெலீட் பண்ணிக்காங்கன்னு ஹீரோ நினைக்கிறாரு. நந்தினி அவங்களோட மெயில் பாக்ஸ்ல இருந்தும் மெயில்ஸ டெலீட் பண்ணிக்காங்க. அப்படின்னா நந்தினியோட பாஸ்வேர்டும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அவங்க இந்த மெயில்ஸ பாத்திரக்கூடாதான் நந்தினிய டெலீட் பண்ணிக்காங்க. ஒரே ஆளு பீஷான் நந்தினி மெயில்ஸோட பாஸ்வேர்ட் தெரிஞ்சவங்க, கண்டிப்பா அது சிவாங்கியா தான் இருக்கும்னு ஹீரோ சந்தேகப்படுறாரு. சிவாங்கிக்கு இதெல்லாம் தெரிஞ்சனாலதான் டைவர்ஸ் கேட்டிருக்கதாவும் ஹீரோ நினைக்கிறாரு. அதனாலதான் பீஷான் சிவாங்கிய கொல்ல ஆள் அனுப்பியிருக்காரு. நந்தினிக்கு பீஷான பத்தின சீக்ரெட் தெரிஞ்சிருக்கு. அதை சொல்லி பீஷான பிளாக்மெயில் பண்ணனால லாஸ்ட் மினிட்ல நந்தினியும் கொல்ல சொல்லி பீஷான் சொல்லியிருக்கதா ஹீரோ சொல்ல பீஷான் கடுப்பாகிறாரு. பீஷான் டெய்லியுமே ட்ரிங்க் பண்ணிட்டு நிதானமே இல்லாம தானே வருவாரு. அப்ப யாரு பீஷான கைத்தாங்கள ரூம்க்கு கூட்டிட்டு போவாங்கன்னு ஹீரோ கேக்க பீஷான் தனக்கு ஞாபகமே இல்லைன்னு சொல்றாரு. சில நேரம் சிவாங்கி வருவாங்கன்னு சொல்றாரு. ஜனா வருவாளான்னு ஹீரோ கேக்க வந்திருக்கலான்னு சொல்லிட்டு ஜனாவை பீஷான் கூப்பிடுறாரு. ஜனா எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கா. அவளுக்கு 17 வயசுதான் ஆகுது, ஆனால் அவளுக்கு ஒண்ணு தெரியாதுன்னு பீஷான் சொல்ல ஹீரோ ஜனா கிட்ட போய் என்ன படிச்சிருக்கேன்னு கேக்குறாரு. ஜனா ஸ்கூலுக்கு எல்லாம் போகல, சிவாங்கி தான் அவளுக்கு பாடம் சொல்லித்தரதா சொல்றா. ஹீரோட அசிஸ்டன்ட் சிவாங்கியோட நம்பரை செக் பண்ணிக்காரு. கொலை நடந்த அன்னைக்கு ஒரு நம்பர்ல இருந்து மெசேஜ் வந்திருக்கான், இன்னைக்கு வர முடியாதுன்னு. அது யாருன்னு தெரியல, ஆனா அந்த நம்பரை ஜீன் சேவ் பண்ணிக்காங்க சிவாங்கி. நம்பரை ட்ரேஸ் பண்றேன்னு அசிஸ்டன்ட் சொல்றாரு. அடுத்த சீன்ல ஹீரோ பீஷான் வீட்டுல இருக்காரு. பீஷான் சிவாங்கியும் நல்ல ரிலேஷன்ஷிப்ல இல்லன்னு ஹீரோக்கு புரியுது. கடைசியா எப்ப சிவாங்கி கூட இருந்தீங்கன்னு பீஷான கேக்குறாரு. பீஷான்க்கு அதுவும் சரியா ஞாபகம் இல்ல. அப்புறமா ஹீரோ கம்பல் பண்ண மறுபடியும் யோசிச்சுட்டு லாஸ்ட் நியூ இயர் அன்னைக்கு நைட்டுன்னு சொல்றாரு. பீஷான் ட்ரிங்க் பண்ணா நிதானமா இருக்க மாட்டாரு. ஆனா அன்னைக்கு நியூ இயர் செலிப்ரேஷன்னால வெளியில வெடி வெடிச்சிருந்திருக்காங்க, அதனால டேட்டை ஞாபகமா சொல்ல முடியுது. ஆனா ஹீரோக்கு என்ன டவுட்னா பீஷான் ரூம்க்கு வந்தது சிவாங்கியா இல்ல நந்தினியாங்கிறது தான். அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா பீஷான் ரூம்லயே உட்காந்து இதை பத்தி யோசிக்கிறாரு. அடுத்த நாள் ஜனா ஹீரோக்கு காஃபி எடுத்துட்டு வர ஹீரோ ஜனாவை பத்தி விசாரிக்கிறாரு. ஜனா 7 வயசா இருக்கும் போதே இந்த வீட்டுக்கு வந்துட்டாலாம். அவள் அவளோட அம்மா தான் இங்க கொண்டு வந்து விட்டாங்களாம். இப்ப அம்மா உயிரோட இல்ல, சிவாங்கி இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே ஜனா இங்கதான் இருக்கா. சிவாங்கியோட நிலைமைய பார்த்து கண்ணீர் விட்டு அழுத ஒரே ஆளு ஜனா தான். பீஷான் கேஷுவலா தான் இருக்காரு. ஹீரோ நந்தினிய பத்தி கேக்குறாரு. நந்தினி பீஷான ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணதா ஜனா சொல்றா. பீஷான் எப்படின்னு கேக்க பீஷான் ரொம்ப நல்லவர்னு சொல்லிட்டு போயிடறா. ஹீரோவும் அசிஸ்டண்ட்டும் பீஷான் ரூமை செக் பண்ணுறாங்க. அப்போ பெட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு பொம்மையை ஹீரோ பார்க்குறாரு. அந்த பொம்மையோட 2 கண்ணில் 1 ஓட்டையாகவும் இன்னொன்று கண்ணையே வச்சு அடைச்ச மாதிரியும் இருக்கும். பொம்மையை எடுத்து பார்த்தா உள்ளே ஒரு கேமரா ஃபிக்ஸாக இருக்கும். ஹீரோ உடனே அசிஸ்டன்ட் கிட்ட அதை காட்டுறாரு. அந்த கேமரா எங்கே கனெக்டாக இருக்குன்னு தேடுறாரு. பீஷான் ரூமில் ஆரம்பிச்சு வயிறு சிவாங்கி ரூம் வரைக்கும் போகுது. ஸோ பீஷான் ரூமில் என்ன நடந்தாலும் சிவாங்கிக்கு தெரிஞ்சிடும். பீஷானை சீக்கிரட்டாக வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க சிவாங்கி.
சிவாங்கி ரூம்ல ஒரு லேப்டாப் இருக்கு. அந்த லேப்டாப்ல இந்த வயர் கனெக்ட் பண்ணா பீஷான் ரூம்ல நடக்கிறது கிளியரா தெரியுது. ஹீரோ லேப்டாப்ப பாத்துட்டு இருக்கிறப்ப ஜனாவும் பீஷான் தான் ஏதோ பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோக்கு எஸ்ஐ கிட்ட இருந்து கால் வருது. சிவாங்கிக்கு நைட்டு ஒரு மணிக்கு மெசேஜ் அனுப்பினது ஜனா தானா? ஜனாவோட நம்பரை தான் சிவாங்கி ஜேன்னு சேவ் பண்ணிக்காங்க. அப்புறமா இன்னொரு குட் நியூஸ் இருக்கத சொல்றாரு. சிவாங்கி கோமாலேருந்து எந்திரிச்சிட்டாங்களா, இன்னைக்கு ஈவினிங் விசிட்டர்ஸை மீட் பண்ணலான்னு டாக்டர் சொன்னதா சொல்றாரு. மத்தவங்க பாக்குறதுக்கு முன்னாடி ஹீரோ சிவாங்கியை பார்க்கணுமா, அதனால யார்கிட்டயும் இதை சொல்ல வேண்டாம்னு சொல்லிடுறாரு. அன்னைக்கு ஈவினிங் சிவாங்கியை பார்க்க ஹீரோ போறாரு. சிவாங்கி அந்த திருடங்க இறந்துட்டாங்களான்னு கேட்க ஹீரோ இல்லைன்னு சொல்றாரு. சிவாங்கி எய்ம் பண்ணது வார்ட்ரோப் தானா, திருடங்க பயந்து ஓடிடுவாங்கன்னு நினைச்சாங்களா? பீஷான்க்கும் நந்தினிக்கும் ஒன்னும் ஆகலைன்னு சிவாங்கி கேட்க பீஷான் ஓகேனோ நந்தினி சிச்சுவேஷன் சரியில்லைன்னு சொல்றாரு. நந்தினி இறந்துட்டாங்கலாம் சொல்லல. ஹீரோ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆனது சிவாங்கி ஏன் தூங்குறப்ப கண்ணை வச்சிருந்தாங்கன்னு. ஸோ அதை ஃபர்ஸ்ட் கேட்கிறாரு. அன்னைக்கு கண்ணை பக்கத்துல வச்சுக்கணும்னு தோணுச்சா, வேற எதுவும் ஸ்பெசிஃபிக்கா ரீசன் இல்லையா? ஹஸ்பண்ட்க்கும் தனக்கும் ரிலேஷன்ஷிப் ஸ்மூத்தா இல்லைன்னு சிவாங்கியும் ஒத்துக்கிறாங்க. ஆனா அது பீஷான் ட்ரிங்க் பண்றப்ப மட்டும்தான் சொல்றாங்க. நந்தினிக்கும் பீஷான்க்கும் இருக்கிற அஃபேர் சிவாங்கிக்கு தெரியல. நந்தினியை இவங்க வீட்டுல வந்து தங்க சொன்னதே சிவாங்கி தான். பீஷானோட லாஸ்டா சிவாங்கி எப்ப தூங்குனாங்கன்னு ஹீரோ கேட்க சிவாங்கி ஞாபகம் இல்லைன்னு சொல்றாங்க. நியூ இயர் அன்னைக்கான ஸ்பெசிபிக்கா கேட்க அதுவும் ஞாபகம் இல்லைன்னு சொல்றாங்க. ஹீரோ என்ன நினைச்சார்னா பீஷான்க்கும் நந்தினிக்கும் அஃபேர் இருக்கிறது சிவாங்கிக்கு தெரியும்னு நினைச்சாரு. ஆனா சிவாங்கி அதை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியே காட்டிக்கல. நியூ இயர் அன்னைக்கு சிவாங்கி தான் ரூம்க்கு வந்ததா பீஷான் சொன்னாரு. ஆனா சிவாங்கி இல்லைன்னு சொல்றாங்க. லாஸ்டா ஹீரோ சிவாங்கிக்கு எதுக்காக கண்ணு தேவைப்படுதுன்னு கேக்குறாரு. சிவாங்கி பிசினஸ் விஷயமா வெளியூர் போக வேண்டி இருக்குமா, லட்சக்கணக்கில் பணம் எடுத்துட்டு போவாங்களாம், அதனால சேஃப்டிக்கு கண்ணை வாங்கி வச்சிருந்திருக்காங்க. ஹீரோ அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியே வரப்ப பீஷான் இவங்களை ஃபாலோ பண்றதா அசிஸ்டன்ட் சொல்ல ஹீரோ ஷூலேஸ் அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி பீஷானோட காரை பாக்குறாரு. அசிஸ்டன்ட் பீஷான திட்டுறப்ப கிராப்ங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவாரு. அப்ப ஹீரோக்கு சிவாங்கி சொன்னது ஞாபகம் வருது. திருடங்க பேசுனது ஏதாச்சும் ஞாபகம் இருக்கான்னு ஹீரோ கேக்குறதுக்கு இதே கிராப்ங்கிற வார்த்தை தான் சொன்னதா சொல்லியிருப்பாங்க. ஹீரோ அசிஸ்டண்ட கூட்டிட்டு பீஷான் வீட்டுக்கு போறாரு. திருடன் எப்படி உள்ள வந்தானோ அதே மாதிரி ஹீரோ வராரு. லெப்ட் ஹேண்ட்ல கண்ணை புடிச்சிட்டு ரைட் ஹேண்ட்ல வார்ட்ரோப் ஓபன் பண்றாரு. சிவாங்கி சுட்டதும் திருடன் கிராப்னு சொல்லிட்டு சிவாங்கியே சுடுறான். சிவாங்கி ஷூட் பண்ணதும் திருடன் அம்மானோ இல்ல ஆன்னு தான் கத்தீந்திருக்கணும். எதுக்காக கிராப்னு திட்டனா? இப்பதான் வந்தது ரெண்டு பேர்னு ஹீரோ டீமுக்கு புரியுது. இவ்வளவு நேரம் திருட வந்தது ஒரு ஆள் தான் நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. ஹீரோ பீஷான் கிட்ட தன்னை ஃபாலோ பண்ணிலாம் வரக்கூடாதுன்னு திட்டுறாரு. பீஷான் ஃபாலோ பண்ணவே இல்லைன்னு சொல்ல பீஷான் ஃபேமிலிக்கு தெரிஞ்சவங்க யாரும் சிங்கப்பூர்ல இருக்காங்களான்னு கேட்க பீஷான் சிவாங்கியோட தங்கச்சி பேர சொல்றாரு. இது எப்படி ஹீரோக்கு தெரியும்னா, சிவாங்கிய பார்த்துட்டு ஹீரோ கிளம்புறப்ப சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் லக்கேஜ் டேக் கட்டின ஹேண்ட்பேக்கோட ஒரு பொண்ணு சிவாங்கி ரூம்குள்ள போனதை ஹீரோ பார்த்தாரு. அதை வச்சுதான் பீஷான் கிட்ட இந்த கேள்வியை கேட்டாரு. சிவாங்கியோட தங்கச்சி இவங்க ஊருக்கு வந்து மூணு நாள் ஆகுதா, சிவாங்கி வீட்டில் நடந்த ஷூட் அவுட்டும் நடந்து இன்னியோட மூணு நாள் ஆகுது. சிவாங்கியை கொள்ளதான் திருடங்க வந்ததா ஹீரோ நினைக்கிறாரு. அவங்கள அனுப்புனது நந்தினியாவோ இல்ல பீஷானோவோ தான் இருக்கும்னு நினைக்கிறாரு. ஸ்டேஷனுக்கு போறப்ப ஹீரோட அசிஸ்டன்ட் திருடங்க யூஸ் பண்ண கிராப்ங்கிற வார்த்தையை பேச்சுவாக்கில் யூஸ் பண்றாரு. ஹீரோ அசிஸ்டன்ட் கிட்ட எப்பெல்லாம் கிராப்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம்னு கேட்க சர்ப்ரைஸா ஏதாவது நடந்தோம்னா யூஸ் பண்ணுவோம்னு அசிஸ்டன்ட் சொல்றாரு. சிவாங்கி ஷூட் பண்ணதை பார்த்து எதுக்கு திருடங்க சர்ப்ரைஸ் ஆனாங்கன்னு ஹீரோ யோசிக்கிறாரு. சிவாங்கி ஷூட் பண்ணுவாங்கன்னு திருடங்க எதிர்பார்க்கல. கோவப்படுறதுக்கு பதிலா ஆச்சரியப்பட்டிருக்காங்க. நம்ம ஊர்ல அடப்பாவின்னு சொல்லுவோம்ல அந்த ஸ்லாங்கு. இந்த ஆங்கிள் யோசிச்சா திருடங்க சிவாங்கிய கொல்ல வரல, அப்படின்னா திருடங்க நந்தினிய கொல்ல வந்திருக்காங்க. எதுக்காக நந்தினிய கொல்லணும்? நந்தினிக்கும் பீஷான்க்கும் அஃபேர் இருக்கு, இது வேலிடான ரீசன் தான். அதுக்கு சிம்பிளா நந்தினியை வீட்டை விட்டு அனுப்பலாமே, எதுக்காக கொலை பண்ற அளவுக்கு யோசிக்கணும்? சிவாங்கியால நந்தினியை வீட்டை விட்டு அனுப்ப முடியல, அப்படின்னா சிவாங்கியோட பிடி நந்தினி கிட்டே இருந்திருக்கு, இல்ல பீஷானோட பிடி நந்தினி கிட்டே இருந்திருக்கணும். நந்தினி பீஷான்க்கு ஃபோன் பண்ணப்ப பீஷானோட சீக்ரெட்டை பேசினாங்கல்ல, அப்ப பீஷானோட பிடி தான் நந்தினி கிட்டே இருக்கு. அதை நந்தினி யார்கிட்டையும் சொல்லிடக்கூடாதுன்னா சிவாங்கி அடங்கி போயிருக்காங்கன்னு ஹீரோ சொல்றாரு. பீஷானோட லைஃபே புரட்டி போடுற அந்த சீக்ரெட் என்னன்னு ஹீரோ யோசிக்கிறாரு. பீஷானுக்கு ட்ரிங்க் பண்ணதுக்கு அப்புறமா என்ன நடந்ததுன்னு ஞாபகம் இருக்காது. மேபி பீஷான் வேற யாருக்கூடிய தப்பான ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கலான்னு ஹீரோ கெஸ் பண்றாரு. அந்த விஷயம் பீஷானுக்கு தெரியக்கூடாதுன்னு சிவாங்கி நினைச்சிருக்காங்க. பீஷான் கூட இருந்தது யாரா இருக்கும்னு அசிஸ்டன்ட் கேட்க சிவாங்கியோட தங்கச்சி தங்கியிருக்கிற ஹோட்டல் அட்ரஸை வாங்குறாரு. ஹீரோ சிவாங்கி தங்கச்சியை மீட் பண்றாரு. சிவாங்கியோட தங்கச்சி பீஷான் வீட்டில் தங்குறதே கிடையாதா, எப்ப வந்தாலும் ஹோட்டல்ல தான் தங்குவாங்களாம். சிவாங்கியையும் வெளியில வச்சுதான் மீட் பண்ணுவாங்களாம்.
ஏன்னா பீஷான் ஒரு தடவை சிவாங்கி தங்கச்சி கிட்ட தப்பா நடந்திருக்காரு. அதனாலதான் சிவாங்கி தங்கச்சி எப்ப வந்தாலும் ஹோட்டல்ல தங்குவாங்களா. சிவாங்கிக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னா சிவாங்கி வீட்டுல இனிமே தங்கலான்னு ஹீரோ சொல்ல, இனிமே டைவர்ஸ் ஆகாதுன்னு தங்கச்சி சொல்றாங்க. டைவர்ஸ் வேணும்னு சொன்னது சிவாங்கி தான், ஆனா இப்ப வேணான்னு அவங்களே தான் சொல்றாங்க. காரணம் என்னன்னு தங்கச்சிக்கு தெரியல, நந்தினி தான் இறந்துட்டாங்களே அதனால டைவர்ஸ் நீ தேவைப்படாதுன்னு ஹீரோ மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு. சிவாங்கியோட தங்கச்சி நாலு நாளைக்கு முன்னால சிங்கப்பூர்ல இருந்து வந்தாங்கல்ல, இவங்கள பிக்கப் பண்ண ஜனா வந்திருக்கா. இவங்கள ஹோட்டல்ல இறக்கி விட்டுட்டு நைட்டு 12:30 தான் கிளம்பினதா சொல்றாங்க. ஜனாக்கு கார் ஓட்ட சொல்லி கொடுத்தது சிவாங்கி தானா. ஜனாக்கு கார் ஓட்ட தெரியுமாங்கிறத ஹீரோ ஆச்சரியமா கேக்குறாரு. திருடனங்களை அனுப்புனது பீஷான் தானான்னு தங்கச்சி கேக்குறாங்க. ஹீரோ அதுக்கு யாருனாலும் இருக்கலாம்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஹீரோ அசிஸ்டண்ட்டை கூட்டிட்டு ஜனா வீட்டுக்கு போறாரு. ஜனா எப்பயுமே சிவாங்கி கூட தான் இருப்பாங்க, அப்பப்ப சொந்தக்காரங்களை பார்க்க இங்க வருவாங்களாம். சிவாங்கி தங்கச்சிய டிராப் பண்ணதுக்கு அப்புறம் நேர இங்க வந்தாங்களாம். ஏன் பீஷான் வீட்டுக்கு போகலன்னு ஹீரோ கேட்க, சிவாங்கி நைட்டு டேப்லெட் போட்டுட்டு தான் தூங்குவாங்களாம், அதனால லேட் நைட் போனா எந்திரிக்க மாட்டாங்கன்னு தான் போகலன்னு ஜனா சொல்றா. அதனாலதான் நைட்டு 1 மணிக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கா. நந்தினி பீஷான பிளாக்மெயில் பண்றத ஜனாவும் பாத்திருக்கா. நந்தினி எதை காட்டி பிளாக்மெயில் பண்றான்னு பீஷானுக்கு தெரியாதான். பீஷானும் நந்தினி கிட்ட கேட்டிருக்காரு, ஆனா நந்தினி செலவாகும்னு சொல்லியிருக்காங்க. ஜனாக்கு பீஷான் மேல விருப்பம் இல்லையான்னு ஹீரோ கேட்க, ஜனா இல்லன்னு சொல்றா. ஒரு நாள் பீஷான் ட்ரிங்க் பண்ணிட்டு லேட்டா வீட்டுக்கு வந்தாரா, ஹால்லேயே வாமிட் எடுத்தாராம். அன்னைக்கு வீட்டுல யாரும் இல்லங்கனால ஜனா தான் பீஷான ரூமுக்கு கூட்டிட்டு போய் வாஷ் பண்ணி விட்டுருக்கா. அடுத்த நாள் ஜனாக்கு காசு கொடுத்துருக்காரு, ஆனா அதை ஜனா வாங்கல. நியூ இயர் அன்னைக்கு ஜனா எங்க இருந்தான்னு ஹீரோ கேட்க, வீட்டுலதான் இருந்ததா சொல்றா. அன்னைக்கு சிவாங்கி எங்க இருந்தாங்கன்னு கேட்க, சிவாங்கி பெங்களூருக்கு போயிட்டதா சொல்றா. இதை கேட்டு ஹீரோ ஷாக் ஆகுறாரு. ஹீரோவை ஃபாலோ பண்ணது பீஷான் தானன்னு ஃபர்ஸ்ட் சொன்னாரு. எப்ப ஜனாக்கும் கார் ஓட்ட தெரியும்னு தெரிஞ்சதோ ஜனா தான் தன்னை ஃபாலோ பண்ணதா ஹீரோ சொல்றாரு. ஜனா அதை மறுக்கல, பீஷான் நல்லவர்னும் அவருக்கு எதுவுமே ஆயிரக்கூடாதுன்னு ஹீரோவை ஃபாலோ பண்ணதா சொல்றா. நியூ இயர் அன்னைக்கு பீஷான் ரூமுக்கு போனது சிவாங்கின்னு பீஷான் சொன்னாரு, ஆனா சிவாங்கி அன்னைக்கு ஊர்லயே இல்ல. சோ நியூ இயர் அன்னைக்கு இருந்தது நந்தினியா கூட இருக்கலாம்னு ஹீரோ சொல்ல, ஜனாவா கூட இருக்கலாம்னு அசிஸ்டன்ட் சொல்றாரு. இவங்க பேசிட்டு இருக்கிறப்பவே எஸ்ஐ ஹீரோக்கு கால் பண்ணி சிவாங்கியோட தங்கச்சி தங்கி இருக்கிற ஹோட்டலுக்கு வெளியில தங்கச்சியை வாட்ச் பண்ண ஆள் போட்டிருக்கதா சொல்றாரு. அன்னைக்கு ஜனா ஹோட்டல் இருக்கிற ஸ்ட்ரீட்டுக்கு போறா, ஒரு கார் வருது, அந்த கார்ல இருந்து ஒரு பாக்கெட்டை வாங்கிக்கிறா. அப்புறமா கொஞ்சம் தள்ளி போய் நின்று யாருக்காகவோ வெயிட் பண்ணிட்டு இருக்கா. 2 பேரு புல்லட்ல வராங்க. ஜனா கிட்ட இருந்து பாக்கெட்டை வாங்கிட்டு போறாங்க. இதெல்லாமே எஸ்ஐயோட ஆள் பார்த்துட்டு இருக்காரு. புல்லட்டோட நம்பரை நோட் பண்ணி எஸ்ஐ கிட்ட கொடுக்குறாரு. புல்லட்ல வந்தவங்க ரவுடிங்களா. ஹீரோ உடனே ரவுடிங்களை அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்ல ஒரு டீம் ரவுடிங்களோட ஏரியாக்கு போறாங்க. ரவுடிங்களை துரத்தி பிடிச்சாங்க. இதே நேரம் பீஷான் சிவாங்கியை பாக்குறக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. ஹீரோ ரவுடிங்களை அடி வெளுக்கிறாரு. இந்த 2 ரவுடிங்க தான் நந்தினியை ஷூட் பண்ணது. இவங்களுக்காக ஆஜர் ஆகிறதுக்கு பெரிய லாயர் ரெடியா இருக்காராம். சோ இவங்களுக்கு பின்னாடி பெரிய கை இருக்கதா ஹீரோ சொல்றாரு. இவங்களோட டார்கெட்டு நந்தினி தான் ரவுடிங்க சொல்றாங்க. சோ இவங்க சிவாங்கிய கொலை பண்ண வரல, இவங்களுக்கு பணம் கொடுத்தது ஜனா. ஆனா ஜனா கிட்ட அவ்வளவு பணம் இருக்க சான்ஸே இல்ல. பணத்தை கொடுத்தது யாருன்னு பார்த்தா சிவாங்கியோட தங்கச்சி. ஆனா அவங்களுமே அன்னைக்குதான் ஊர்ல இருந்து வந்தாங்க. சோ நந்தினிய கொலை பண்ண சொன்னது யாருன்னு ஹீரோ கேக்க, ரவுடிங்க ஜனாவை தவிர வேற யாரையும் தெரியாதுன்னு சொல்றாங்க. ஹீரோ விடுறதா இல்ல, யாருன்னு கேட்டு கேட்டு அடிக்க ஜனா தான் சொல்லி ஹீரோ காலிலே விழுந்துறாங்க. இந்த சீனை இதோட கட் பண்ணிட்டு பீஷான காட்டுறாங்க. சிவாங்கிக்கு கங்கிராட் சொல்றாரு. 2 பேருமே எலியும் பொனியுமா இருப்பாங்க, ஆனா இப்ப ஒன்னா சேர்ந்துட்டாங்க, இனிமே புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம்னு சிவாங்கி சொல்ல பீஷான் சந்தோஷப்படுறாரு. கொஞ்ச நேரத்துல ஹீரோட அசிஸ்டன்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. ரவுடிங்ல பிடிச்சிட்டுதான் பீஷான் கிட்ட சொல்றாரு. ஈவினிங் ஹீரோ பீஷானோட வீட்டுக்கு வருவாரா, அதனால பீஷான வீட்லயும் இருக்க சொல்றாரு. அசிஸ்டன்ட் கிளம்புறப்ப டாக்டர் அங்க வந்து பீஷானுக்கு வாழ்த்து சொல்றாரு. ரவுடிங்க ஜனாவோட பேரை சொல்றாங்க, வேற யாரோட பேரையும் சொல்லல. ரவுடிங்களோட டார்கெட்டு நந்தினி தானா, அதனால ரவுடிங்களை அனுப்புனது பீஷானா தான் இருக்கணும்னு ஹீரோ நினைக்கிறாரு. ஜனாக்கு 17 வயசு தானே ஆகுது, அதனால மாட்டினாலுமே சீக்கிரமே வெளியே வந்துடலாம். ஸோ இந்த மொத்த பிளான்க்கும் பீஷான் தான் ஹெட்டுன்னு ஹீரோ சொல்றப்ப ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் பீஷானுக்கு விஷ் பண்ணதான் அசிஸ்டன்ட் சொல்றாரு. பீஷான் எதுக்கு விஷ் பண்ணணும், சிவாங்கி பிரெக்னண்டா இருக்கறனால தான் டாக்டர் பீஷானுக்கு விஷ் பண்ணதா தெரிய வருது. பீஷானும் அதுக்கு ஹாப்பியா தான் ரெஸ்பாண்ட் பண்ணுவாரு. இது கேட்டதும் ஹீரோக்கு மறுபடியும் மோட்டிவ் குழப்புது. டைவர்ஸ் வேணும்னு சொன்ன சிவாங்கி இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் டைவர்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. பிரெக்னென்ட் ஆனனால தான் டைவர்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. நந்தினி எந்த சீக்கிரட்டை மறைக்கிறாங்கன்னு பீஷானுக்கு தெரியல. பீஷான் தான் இவ்வளோத்தையும் பண்ணியிருப்பாருங்கிற சந்தேகம் ஹீரோக்கு குறையுது. அசிஸ்டன்ட் கிட்ட பீஷான் கூட ட்ரிப்பு போன ஃப்ரெண்டையும் 2 பப் டான்ஸஸையும் கூட்டிட்டு வர சொல்லிட்டு ஹீரோ தனியா சிவாங்கியோட தங்கச்சியை பார்க்க கிளம்புறாரு. தங்கச்சி சொன்னாங்கல்ல பீஷான் தங்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணான்னு,
அது பொய்யா, பீஷான் எந்த பொண்ணுகிட்டயும் தப்பா நடந்துகிட்டது இல்ல. மத்த பொண்ணுங்க தான் பீஷான் கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணிக்காங்க. பீஷான் நிதானம் இல்லாம இருக்கிறப்ப தங்கச்சி பீஷான் ரூம்க்கு போய் பீஷான ஃபோர்ஸ் பண்ணிக்காங்க. அதை சிவாங்கி கேமரா வழியா பார்த்துருக்கணும். அதனாலதான் தங்கச்சி வீட்டுக்கு வர வேணாம்னு சொல்லிக்காங்கன்னு ஹீரோ சொல்றாரு. தங்கச்சி எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்காங்க. சோ இதை கன்ஃபார்ம் பண்ணதான் ஹீரோ இவ்வளவு தூரம் வந்திருக்காரு. இப்ப சிவாங்கிய காட்டுறாங்க, தனியா உட்காந்துருக்காங்க. அப்ப ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறாங்க. பீஷான் டெய்லியும் ட்ரிங்க் பண்றது, கண்ட பொண்ணுங்க கூட ஊர் சுத்துறது, இதெல்லாம் நினைச்சு டெய்லியும் கஷ்டப்படுறாங்க சிவாங்கி. பீஷான் கூட எத்தனை தடவை சண்டை போட்டாலும் பீஷான் அவர் செய்யறதா செய்யறாரு. இது எல்லாத்தையுமே நந்தினி கிட்ட சொல்லி அழுகுறாங்க. நந்தினி தான் டைவர்ஸ் பண்ற ஐடியாவை கொடுத்துருக்காங்க. பீஷான்காக சிவாங்கி நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்களா, நிறைய தியாகம் பண்ணிக்காங்களா, 10 வருஷமா பீஷானோட சீக்கிரட்டை பாதுகாத்துட்டு வரதாவும் சொல்லியிருக்காங்க. அன்னைக்குதான் நந்தினி கிட்ட சிவாங்கி இதை சொல்லியிருந்திருக்காங்க. இதை கேட்டதுமே நந்தினியோட கண்ணில் வெறி தெரியுது. இதோட பிளாஷ்பேக் முடியுது. பீஷானுக்கு நந்தினியை கொல்லணுங்கிற மோட்டிவே இல்லை. ஏன்னா பீஷானுக்கு அந்த சீக்ரெட் என்னன்னே தெரியல. ஜனா கில்லர்ஸை மீட் பண்ணி டீல் பேசியிருக்கா, ஆனா அவளால இவ்வளோ பணத்தை செலவு செய்ய முடியாது. ஸோ ஜனா வெறும் அம்பு மட்டும்தான். தங்கச்சிக்கு பர்சனலாக நந்தினி மேலே எந்த குரோதமும் இல்லை. தங்கச்சி பண்ண தப்பு பீஷானை ஃபோர்ஸ் பண்ணது. ஸோ இப்போ மிச்சம் இருக்கிறது குண்டடிப்பட்டு குணமான சிவாங்கி தான். சிவாங்கி பிரெக்னெண்ட் ஆனதை நினைச்சு சந்தோஷமா இருக்காங்க. அப்ப ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. சிவாங்கி கிட்ட தனியா பேசணும்னு சொல்லி வீச்சால கூட்டிட்டு போய் அவர் நினைக்கிறத டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றாரு. பீஷான்க்கும் சிவாங்கிக்கும் பெரிய கேப் விழுகுது. அதனால நந்தினி கிட்ட அடிக்கடி புலம்பியிருக்காங்க. நந்தினிய பிசினஸ் பாத்துக்க சொல்லிட்டு சிவாங்கி பெங்களூருக்கு போயிருக்காங்க. அந்த டைம்ல தான் நந்தினி நிதானம் இல்லாத பீஷான ஃபோர்ஸ் பண்ணி தப்பா நடந்துகிட்டது. இத ஜனா பார்த்துட்டு சிவாங்கி கிட்ட சொல்லியிருக்கா. சிவாங்கி ரிட்டர்ன் வந்ததும் நந்தினியை சத்தம் போட்டிருக்காங்க. ஆனா நந்தினி சிவாங்கி பேச்ச கேட்கல. ஒரு கட்டத்துல நந்தினியை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லியிருக்காங்க. அப்பதான் நந்தினி அவங்களோட சுயரூபத்தை காட்டியிருக்காங்க. பீஷானோட சீக்கிரத்தை வெளியில சொல்லிடுவேன்னு சிவாங்கியவே மிரட்டியிருக்காங்க. இதனால சிவாங்கி நந்தினி கிட்ட அடங்கி போற ஒரு சூழ்நிலை வருது. பீஷானை கண்ட்ரோல் பண்ணவும் முடியல, நந்தினி கிட்ட இருந்து காப்பாற்றவும் முடியல. இந்த சிச்சுவேஷன்ல தான் ஜனா மூலமா கில்லர்ஸ் கிட்ட டீல் பேசுறாங்க சிவாங்கி. கில்லர்ஸ்க்கு காசு கொடுத்தாச்சு, பீஷான் கிட்ட டைவர்ஸ பத்தியும் பேசியாச்சு. ஆனா அதுக்கப்புறம் தான் சிவாங்கி பிரெக்னென்ட் ஆனது தெரிய வருது. சிவாங்கி தன்னோட ஃபேமிலி தன்னோட குழந்தைன்னு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நந்தினியை கொண்டுதான் ஆகணும், அதுல எந்த சேஞ்சும் இல்ல. ஆனா கில்லர்ஸ பீஷான் பார்த்துட்டாலும் பிரச்சனை, கில்லர்ஸ் பீஷானை கொண்டுட்டாலும் பிரச்சனை தான். அதனாலதான் கில்லர்ஸ் கிட்ட பேச ட்ரை பண்ணிக்காங்க. ஆனா கில்லர்ஸ ரீச் பண்ண முடியல. ஏன்னா டீல் பேசினது ஜனாங்கனால சிவாங்கியோட காலை அட்டன் பண்ணாம கூட இருந்திருக்கலாம். பீஷானை காப்பாத்த சிவாங்கி இன்னொரு பிளான் போடுறாங்க. பீஷானோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பீஷானை வேற ஒரு ஊருக்கு கூட்டிட்டு போக சொல்றாங்க. இது எப்படி ஹீரோக்கு தெரியும்னா, பீஷானோட ஃப்ரெண்டை ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சு விசாரிச்சப்ப சிவாங்கி தான் கூட்டிட்டு போக சொன்னாங்கன்னு ஃப்ரெண்டு சொல்லியிருக்காரு. கொலை நடக்க போற அன்னைக்குதான் சிவாங்கிக்கு இன்னொரு டவுட்டும் வருது. ஒருவேளை கில்லர்ஸ போலீஸ் புடிச்சிட்டா ஜனா பேரை தான் சொல்லுவாங்க, அப்படி நடந்தா சிவாங்கியும் மாட்டிக்குவாங்க. சோ கில்லர்ஸ கொலை பண்றதுன்னு சிவாங்கி முடிவெடுக்கிறாங்க. அதனாலதான் கன்ன தலவாணி கடையில ஒளிச்சு வச்சது. கில்லர்ஸ் நந்தினியை கொண்டுட்டு வார்ட்ரோப்ல காசை திருடுறப்ப சிவாங்கி கில்லர்ஸ ஷூட் பண்ணாங்க. ஆனா கில்லர்ஸ் கையால தனக்கும் குண்டடி படும்னு சிவாங்கி எதிர்பார்க்கல. அப்புறமா கில்லர்ஸோட வாய் அடைக்கிறக்காக தங்கச்சி மூலமா பணத்தை ஜனா கிட்ட கொடுத்து வக்கீல ஏற்பாடு பண்ணதுன்னு எல்லாமே சிவாங்கியோட வேலை தான். சோ இந்த மொத்த பிளான்க்கும் சிவாங்கி தான் ஹெட். இதுக்கெல்லாம் காரணம் பீஷானோட கேருகிட்ட பாஸ் லைஃப்னு சொல்லி அழுகிறாங்க சிவாங்கி. ஹீரோவோட போலீஸ் மைண்டு சிவாங்கி அரெஸ்ட் பண்ணணும் சொல்லுது. ஆனால் ஹீரோவோட உள் உணர்வு சிவாங்கியோட குழந்தைக்காக அரெஸ்ட் பண்ண வேணான்னு சொல்லுதான். ஹீரோ சிவாங்கிக்கு பாய் சொல்லிட்டு கிளம்புறாரு. டோர் கிட்ட போனதும் பீஷானோட பாஸ் லைஃப் சீக்ரெட் என்னன்னு கேட்க இந்த சீனை கட் பண்ணிட்டு பீஷானோட வீடை காட்டுறாங்க. நந்தினியை கொலை பண்ண கில்னஸை யார் அனுப்புனதுன்னு சொல்றதுக்காக தான் ஹீரோ இங்கே வந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி பீஷானோட லைஃபை பற்றி ஹீரோ கேட்க பீஷான் 15 வயசாக இருக்கும்போது பட்ட கஷ்டத்தை சொல்கிறாரு. 15 வயசுலயே பக்கத்து வீட்டுல இருந்த லேடினால அபியூஸ் செய்யப்பட்டாரு. நிறைய கெட்ட பழக்கத்தை பழகிந்திருக்காரு பீஷான். அதனால பீஷானுக்கு இமோஷன்ஸே இல்லையா. ஒரு நாள் பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டா நல்லபடியா ஆயிடுவான்னு பீஷானோட அப்பா சிவாங்கிய பீஷானுக்கு கட்டி வச்சிருக்காரு. ஆனா அதுக்கப்புறமும் பீஷான் மாறவே இல்லையா. நந்தினியும் பீஷான பல தடவை ஃபோர்ஸ் தான் பண்ணிருக்காங்களா, ஆனா நந்தினி எதையோ சொல்லி மிரட்டுவாளா அது என்னன்னு பீஷானுக்கு தெரியல. இப்பதான் ஹீரோ அந்த சீக்ரெட் என்னன்னு சொல்றாரு. பீஷான 15 வயசுல அபியூஸ் பண்ண லேடியோட பேரு ஸ்வப்னாவான்னு ஹீரோ கேக்குறாரு. பீஷான் ஆமான்னு சொல்ல பீஷான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா ஒரு நாள் அந்த லேடி ஒரு குழந்தையோட இந்த வீட்டுக்கு வந்திருக்காளா பீஷான பிளாக்மெயில் பண்றதுக்காக. ஏன்னா அந்த குழந்தை பீஷானோட குழந்தையா. இது பீஷான்கே தெரியாதா. பீஷானோட அப்பா பீஷானுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே அந்த லேடி கிட்ட இருந்து பீஷான காப்பாத்ததானா. சிவாங்கி தான் அந்த லேடி கிட்ட பேசி பீஷானுக்கு குழந்தை இருக்குங்கிற உண்மையை யார்கிட்டயும் சொல்ல விடாம பாத்துக்கிட்டதா.
இந்த சீக்கிரட்டை தான் நந்தினி கிட்ட தெரியாம ஒரு தடவை சொல்லியிருக்காங்க. நந்தினி இந்த சீக்கிரட்டை வச்சுதான் பீஷான் சிவாங்கி ரெண்டு பேருமே பிளாக்மெயில் பண்ணது. நந்தினியை ஒழிச்சு கட்டுறதுக்காக சிவாங்கியும் ஜனாவும் தான் கில்லஸை ஏற்பாடு பண்ணதுன்னு எல்லா உண்மையும் சொல்றாரு. சிவாங்கி இத்தனை நாளா பொத்தி பொத்தி காப்பாத்தின பீஷானோட குழந்தை வேற யாரும் இல்ல, ஜனாதான். ஜனாதான் பீஷானோட பொண்ணு. இதை கேட்டதும் பீஷான் கதறி கதறி அழுகிறாரு. ஜனாவும் இதை ரூம்க்கு வெளியில நின்னு கேட்டுட்டு மயங்கி விழுந்துறா. ஹீரோ லீவுக்கு போறதா டிசைட் பண்றாரு. ஏன்னா ஹீரோக்கும் இந்த கேஸ்ல இருந்து ஒரு தெளிவு கிடைச்சிருச்சு. தன்னையே அக்யூஸ்ட் இடத்துல வச்சு பார்த்தாருன்னு ஹீரோ புரிஞ்சுக்கிட்டாரு. சிவாங்கிய அரெஸ்ட் பண்ணிதான் ஹீரோ கடமை தவறாத போலீஸ். ஆனா ஹீரோ அப்படி பண்ணல. சில காரண காரியங்களுக்காக சிவாங்கிய அரெஸ்ட் பண்ணாம விட்டுறாரு. இது மாதிரி ஏற்கனவே சில இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு, அதனாலதான் தன்னையே ஒரு கிரிமினலா பாத்திருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.